வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎஸ்எஸ்சி யூடிசி ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மலாக இது வரைக்கும் நம்ம எழுதின ஐபிபிஎஸ் எக்ஸாம், எஸ்பிஐ எக்ஸாம்லாம் வந்து அந்த செக்ஷனல் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் நினச்சாலும் ஒரு செக்ஷன் 20 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது. ரீசனிங்காக 20 நிமிஷம், குவான்ஸாக 20 நிமிஷம், இங்கிலீஷாக 20 நிமிஷம் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி கிடையாது, காம்போசிட் டைமிங் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக வந்து 1 மணி நேரம் எந்த செக்ஷனை எப்படினாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நம்ம ஏனாதானும் அட்டன் பண்ணோம்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்டம் வந்து கொடுக்க முடியாது. இந்த செக்ஷனுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போனோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய அட்டம் வந்து கொடுத்துட்டு வர முடியும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன், எந்தெந்த செக்ஷனை எவ்வளோ நேரம் அட்டன் பண்ணணும். ஸோ ஓவரால் அந்த 1 மணி நேரத்தை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் நம்மளால் அதிக அட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வர முடியும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், இஎஸ்எஸ்சி யூடிசி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி testbook.com உங்களுக்கு எக்கச்செக் பண்ண மாக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 399 ரூபா. அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆசைப்பட்டீங்கன்னா BB10 அப்படின்ற கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15% டிஸ்கவுண்ட் கிடைப்போம் கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கான மாக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 340 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். எல்லா எக்ஸாம்க்கான மாக் டெஸ்ட் அதில் வந்துடும். பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, என்னென்ன எக்ஸாம் அடுத்து 1 வருஷத்துக்கு வருதோ எல்லா எக்ஸாம்க்கான மாக் டெஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இஎஸ்எஸ்சி யூடிசிக்கான ப்ரிலிம்ஸ்க்கான மாக் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க், டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மணி நேரம் வந்து நமக்கு வந்து ஓவராலாக டைம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு தொட வேண்டிய செக்ஷன் எல்லாருமே ஃபஸ்ட்டு தொட வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்வியஸாக எல்லோரும் ஃபஸ்ட்டாக தான் எடுப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொடணும். ஏன்னா வந்து ரொம்ப கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிக மார்க் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிக மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் உங்களால் எடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் தொடுங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதிகமாக அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த 5 நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆப்ஷனே இல்லாமல் கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுது, 15 நிமிஷம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்எஸ்சி யூடிசி ப்ரிலிம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அந்த 15 நிமிஷத்தில் 25 போட்டுருவீங்க. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் போட முடியலன்னா அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக 15 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ போட முடியுதோ அதை போட்டுட்டு அடுத்த செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குவான்ஸை வந்து எடுங்க. குவான்ஸ்லேயும் அதே தான், 15 மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ கொஸ்டின் போட முடியுதோ அதை போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம், இதில் 15 15. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் நமக்கு போயிடுச்சு. அடுத்த 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நம்ம எவ்வளோ போட முடியுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஜென்ரல் அவேர்னஸ் முடிஞ்சோன்னே இங்கிலீஷ்க்கு போயிருங்க. அதுக்கப்புறமா ரீசனிங், அதுக்கப்புறமா குவான்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் 15 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து எடுத்தோன்னே 1-ஆம் நம்பர் கொஸ்டின்லேருந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 90 செகண்ட்ஸ் இந்த 15 நிமிஷத்தில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் உள்ளே போனோடனே ஒரு 90 செகண்ட்ஸ் வந்து க்வெஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும். என்னென்ன க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பசில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எது ஈஸியாக இருக்குது எது கஷ்டமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு எதை எதை நான் வந்து ஆர்டராக வந்து அட்டன் பண்ண போனேன், இதை வந்து நான் ஃபஸ்ட் அட்டன் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கூட பண்ணி வச்சுக்கிட்டு இதை நான் ஃபஸ்ட்டு போட போகிறேன், டேரக்ஷன் ஃபஸ்ட்டு போட போகிறேன், பசில் ஃபஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா என்னோட சஜஷன் என்னென்னா எடுத்தோன்னே பசிலை போடாதீங்க. பசில் இல்லாமல் நிறையா க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அந்த பிளட் ரிலேஷன் டேரக்ஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பசிலுக்கு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் வந்து அந்த 90 செகண்ட்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்தந்த க்வெஸ்சன்லாம் ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் நான் போட போகிறேன் அப்படின்னு. ஏன் நான் சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான க்வெஸ்சனை பிக் பண்ணி உட்காந்துட்டீங்கன்னா அந்த 15 நிமிஷம் அந்த செக்ஷனுக்காக ஒருக்கி இருக்க 15 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசிலே விட்டுருவீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் ஈஸியான கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்படியே அட்டன் பண்ணிட்டே போயிட்டு அதுக்கு தான் அந்த ஸ்டார்டிங் 90 செகண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த 90 செகண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 நிமிஷத்தில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டம் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த எல்லா செக்ஷன்லையும் அந்த 90 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைஸாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்படியே யூஸ் பண்ணிடுவோம். 50 நிமிஷம் ஓவரால் முடிஞ்சு
முடிஞ்சிரும் அப்ப லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இருக்கு அந்த 10 நிமிஷத்தை என்ன பண்ணலாம் அப்படி கேட்டிங்கனா நாலு செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கனா நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் யோசிச்சா வந்துரும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சா வந்துரும் அப்படி சொல்லி ஏதாவது வந்து யோசி வச்சிருப்பீங்க இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க சோ அந்த மாதிரி क्वेश्चंस ரீகலெக்ட் பண்ணி பாருங்க அதே மாதிரி ரீசனிங்லயே வந்து பாத்தீங்கனா ஏதோ ஒரு பசில் வந்து நம்மளால வந்து போட முடியும் அப்படிங்கற மாதிரி விட்டு வச்சிருப்பீங்க குவான்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கனா ஏதாவது ஒரு டிஏயோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சம்மோ நம்மளால போட முடியும் அப்படி சொல்லி நம்ம டைம் முடிஞ்சிருச்சே சோ அந்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கனா போயிருப்பீங்க சோ அந்த மாதிரி क्वेश्चंसலாம் திருப்பி வந்து ரீவிசிட் பண்ணுங்க நாலு செக்ஷன்லயே வந்து நம்மளால வந்து பாத்தீங்கனா போட முடியும் அப்படி நினைக்கிற क्वेश्चंसலாம் வந்து பாத்தீங்கனா திரும்ப ஒருதெல்லாம் வந்து பாத்தீங்கனா அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ரீவிசிட் பண்ணி என்ன அந்த செக்ஷன்ல விட்டு வச்சிருக்கீங்களோ அந்த பாக்கி எல்லாம் வந்து பாத்தீங்கனா போட்டு விட்டுருங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கனா ஆர்டர் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து மூணு செக்ஷனுக்கு 15 நிமிஷம் அந்த 15 நிமிஷத்துல ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் அந்த குவஸ்டின்ஸை பிக் பண்ணி மார்க் பண்றதுக்கு எதாவது எந்தெந்த ஆர்டர் அட்டன் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு லாஸ்டா ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நாலுலையுமே என்னால போட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிற குவஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து திரும்ப வந்து ஒரு ரீவிசிட் பண்ணி வந்து அட்டன் பண்ணுங்க ஸோ அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும் யூஎஸ்எஸ்சி யூடிசியில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய அட்டம் வந்து கொடுத்துட்டு வரலாம் ஸோ எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா தான் வரப்போகுது அதுக்கு ஏத்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாக தான் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோகஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா இந்த 5 நிமிஷம் 15 லாஸ்டா 10 சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாக் டெஸ்ட்ல இருந்து எடுங்க நீங்க என்னென்ன மாக் டெஸ்ட் இப்ப இருந்து எடுக்கிறீங்களோ நான் டெய்லி ரெண்டு மாக் டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரெண்டு மாக் டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாம இந்த ஃப்ளோ வந்து வந்துடும் 5 நிமிஷமா அடுத்த 15 நிமிஷம் ரீசனிங் அடுத்த 15 குவான்ஸ் அடுத்த 15 கரண்ட் அஃபேர்ஸ் 5 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ் ரீசனிங் 15 நிமிஷம் குவான்ஸ் 15 நிமிஷம் இங்கிலீஷ் 15 நிமிஷம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லா செக்ஷனையும் ரீவிசிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் ஸோ மாக் டெஸ்ட்லேருந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி